ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெகி கேமிங் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங்கா குட் நைட்டா, ஏதோ ஒன்று விடுங்க, சம்திங் சொல்ல வேண்டியது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த காலேருந்து ஒரு வீடியோ கூட போடலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கேம் ப்ளே 1v1 வீடியோ. அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி சிஸ்டர் கூட பார்க்காம செக் பண்ணி பாருங்க. வேறமா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னன்னா கேம் ப்ளே வீடியோலாம் போடுற அவ்வளோ பேர் தௌலத்தாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஆமாம், கொஞ்சம் தௌலத்தாயிட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னடா மிஸ் யூ திஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு ரீபப்ளிக் டே தானே, இன்றைக்கினா உனக்கு கர்மம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் நிறைய பேர் கேட்கலாம். அது ஆகாதப்பட்டது என்னவென்றால், இன்றைக்கி நான் கூறு வருவது என்னவென்று சொல்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. அப்போ என்னத்தான் வீடியோ ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு விட்டுருப்பா, நான் இதை சொல்லி ஆகணும் உங்ககிட்ட, சொல்லி ஆகணும் சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லி நினைப்புக்கலாம். இருப்பா, அவசரப்படாத, வீடியோ ஆரம்பித்து 1-6 நிமிஷம் தானே ஆகுது, அதுக்குள்ளே எப்படி சொல்ல முடியும்? வீட்டான கண்டென்ட்டே இப்போ தானே இருக்கிறது, அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இழுத்தடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஏதாவது சொல்கிறோம். வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, ஒரு ஃப்ளோவில் வரணும். இல்லை அதுவாக தானா என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி முடிக்கிதுன்னு நம்மளுக்கே தெரில. என்ன பண்ணுறது, என்ன கதைனா என்னத்தையும் நம்ம இங்கேயோ இருக்க வேண்டியவங்க இங்கே இருக்கும், இங்கே இருக்க வேண்டியவங்க இங்கே இருக்கியா, என்னடா சொல்ல வர, முடிச்சா சொல்லி முடிடா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கலாம். ஒன்றும் இல்லைப்பா, இன்றைக்கி ட்ராவலிங்கு ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் பிஃபோரே ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது பிளான் கேன்சல். இதுதான் ஃபஸ்ட் டைமு, 3 மாதத்துக்கு முன்னாடியே, மிச்சமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, 3 மாதமாக சொல்லிட்டு இருந்தேன், 3 மாதத்தில் இன்றைக்கி தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னடா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆனால் இவன் ஃபெயிலியருன்றான், என்ன லவ் ஃபெயிலியரா இல்லை என்ன ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். கேட்பீங்களா, நீங்கள் கேட்பீங்க, கேட்குறவன் கிணப்பினா இந்த இன்ஸ்டாகிராமில் அப்படியானா கேட்பீங்க. ப்ரோ நீங்கள் கமிட்டடா சிங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ண, கீழே செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். என்னடா இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஏன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஐடியை எவனும் சொன்னது இல்லை, ஆனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆனால் பட் எவனும் பார்க்குறதும் இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ண முடிஞ்சு, கே கருதியே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போட்டுற போற. இரு 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 சொல்லி முடிச்சிடறேன், மேட்ரா கேட்டு நீ பாட்டை போய் கேளு. இப்போ தமிழ் அண்ணந்து என்னன்னா சேஜி சேஜி, என்ன கதை எப்படி சொல்கிறதுனே தெரியலையா. நான் வேற வீடியோ ஆன் பண்ணிட்டு நான் பண்ணி தனியாக சிச்சினு பார்த்தியா, இதுதான் ஃபஸ்ட் டைம் பிரச்சனை நடந்து சிச்சிட்டு இருக்க முதலாள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு பிளான் போட்டு வச்சேன், எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே நான் இருக்கிறதாலேருந்து ஆம்பூர்லேருந்து ப்ளஸ் தஞ்சாவூர் 350 கிலோமீட்டர்ஸ், இன்றைக்கி போகலாம், இன்றைக்கி இன்றைக்கி போயிடணும், இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா எல்லாமே கரெக்டாகிடுச்சு, எல்லாமே நோ ப்ராப்ளம். பட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வரேன் சொல்லியிருந்தாங்க, அந்த பிளான் தான் கேன்சல் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ப்ளாக் எடுத்துருப்பேன், யூடியூப் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளாக் ட்ரை பண்ணியிருப்பேன். யூடியூப் சேனலில் என்னத்தையும் மேபி அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு எக்ஸ்போ எடிட்டிங்லாம் பண்ணி என்னத்தையும் அப்லோட் பண்ணியிருக்க வேண்டிய வீடியோ. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம புதுசாக நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் என்னென்னவோ எல்லா யூடியூபரும் ஃபேஸ் ரிவ்யூ அது இதுன்னு என்னென்னவோ பண்ணுறாங்க, பட் நம்ம ப்ளாக் ட்ரை பண்ணலாமே, ஏன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் வரும்னு எனக்கே ஒரு ஒரு இது தாட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் வாங்கினேன், மைக் வாங்கினேன், அது ரொம்ப பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய பவர் பேங்க்கு ட்ரிப்பு கோசரம் அப்படி இப்படின்னு சம்திங் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். எல்லாத்தையும் வாங்கி இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக எல்லாமே ஃபிக்ஸ் ஆச்சு, என் ப்ளூ பேபி எல்லாமே ரெடியாக பக்கவாக தான் இருந்துச்சு, நோ ப்ராப்ளம், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சது கேன்சல் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸுங்க பட்டு கேன்சல் ஆயிடுச்சு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அது வந்து வேறு ஒரு கதை, ஒரு ட்ரிப்பு அது ஒரு இருக்குது, அது ஒன்றும் கொஞ்சம் போவோம் ஃபஸ்ட். அது எப்படி சொல்கிறேன்னா சொல்லாமல் வேணாமான ஒரு தாட்டு, ஆனால் பட் இதுக்கோசம் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் சரி நம்ம காலேருந்து வேறு வீடியோ ரெடி பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வீடியோஸும் போகலான்னு நினச்சேன், என்ன கலெக்ஷன்னா கன்ஸ் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வீடியோ போகலான்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போடலாம் எனக்கு அப்படியே ஒரு தாட் வந்துச்சு. சரி தான் வந்தது வந்துச்சு, சரி நம்ம போடுவோமே, காலேருந்து எதுவும் ரெடி பண்ணல, வேறு இன்றைக்காவது இப்போயாவது ரெடி பண்ணி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கைஸ் ரெடி பண்ணேன். என்ன பச்சை பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, நான் ஆல்ரெடி போயிட்டு வந்தேன். இது செகண்ட் டைம் நான் போனால், செகண்ட் டைம் போகிறது அப்படி போனோன்னா செகண்ட் டைம் இதோட நான் வந்து அந்த ட்ரிப்பு போகிறது. ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் போட்டோம்னா ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நோ மொபைல் தான், மொபைல் இருந்துச்சு, ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போன மொபைல் அப்படி அந்த கண்ட்ரோல் இருந்துச்சு, அந்த கண்டிஷன் இருந்துச்சு. கேமரா குவாலிட்டி எதுவுமே கிடையாது, கிம்பிள் கிடையாது, மைக் கிடையாது, எதுவுமே கிம்பிள்ன்றது இல்லை, கிம்பிள் இப்போ கூட இல்லை, பட் ஆனால் செல்ஃபி ஸ்டிக் எதுவுமே அந்த கர்மமும் இல்லை, வெறும் மை ப்ளூ பேபி அண்ட் மீ ஒன்லி அப்படின்னு சொல்லிடலாம். ப்ளஸ் அந்த லாவா மொபைல் Z60 அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே நொறுங்கி போய் கண்ட அது ஒரு கர்மம் அப்படி எப்படியோன்னு வச்சுக்கோங்க, எந்த கண்டிஷன்லேயும் இருந்துச்சு, அது கண்டிஷனை ரொம்ப படுங்கவலமாக இருந்துச்சு, ஒன்றுமே பண்ணலை, ஒரு செல்ஃபி எடுக்கல, எதுவுமே எடுக்கல. பட் இத்தனையும் சோலோ தான் போனேன் கிட்டத்தட்ட, ஆல்ரெடி போயிட்டு இருந்தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன டிசம்பரில் போயிட்டு வந்தேன், டிசம்பர்னா 2019 போயிட்டு வந்தேன். இது 2020 ஐயோ என்னடா கருமம், 2021 டே ஜெக்கே வருஷத்தையே மாற்றி சொல்லிருக்கடா, ஐயையோ என்னடா இப்போ இப்படி ஆகிட்டுக்கிறா, என்னடா மண்டை வெடிஞ்சிருச்சோ, எல்லாமே கலைஞ்சி போச்சுப்பா, எல்லாமே மெமரி லாஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் மெமரி லாஸ் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு
டைட்டில் வச்சிடாதீங்களா இன்ஸ்டாகிராமில், அது வேறு ஹேஷ்டாக் வேறு போட்டு விட்றானுங்க இன்ஸ்டாகிராமில். என்னது கருமம் ஏதோ ஒன்று போட்டிருந்தானே, ஆ போயாடித்த ஜேகே கேமிங் வாழ்க வாழமுடனா ஏதோ சம்திங் ஏதோ நல்லா போட்டிருந்தான் அவன், யாருன்னு தெரியல, ஐடி பேர் கூட ஞாபகம் வர மாட்டேது. இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், இனிமேல் அவன் டேக் பண்ணி நான் போகிறது ட்ரை பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபன்னி மூமெண்ட் பண்ணிங்கன்னா டேக் பண்ணி போடுங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ஜேகே ஹேஷ்டாக் ஜேகே கேமிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டெலிகிராம் லிங்க் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்திங் நிறைய லிங்க்லாம் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்குலாம் தெரியும். சரி நம்ம டாபிக் வந்துடும், என்ன டாபிக் எதில் ஓட்டுறேன் தெரியல. 2020 போனோம்பா, 2021 நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன், பட் என்னாச்சு போக முடியல. என்னடா பேக்ரவுண்டில் கேம் ப்ளே போயிட்டு இருக்கு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் பார்த்தா இனோவ் பண்ணிட்டு இருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் இன்றைக்கி விளாண்ட மேட்ச், இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸு கூட விளாண்ட மேட்ச், ரேங்க் மேட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபன்னும் நடந்துச்சு. ஏன்னா வந்து அப்படி இப்படி வந்து பார்த்திங்களா எனிமி எங்கே இருக்கான் நான் பார்க்கவே காணும், எங்கெல்லாம் தேர்ந்திருக்கேன் பார்த்திங்களா, வீடியோ பார்த்தபடி தான் எனக்கே தெரியுது, அடா பாவி எனிமி இங்கே தான் இருந்திருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே காடையா, இப்போ தான் ஏன் பண்ணலாம், இங்கே தான் நடக்குதே வெயிட்டா நான் இங்கே இந்த மேட்ச்சில் டே எனிமி இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா கண்ணு முடாடியே வந்து போயிடும், நான் பார்க்கவே காணும், ஆனால் எங்கெங்கேயோ தேர்ந்துருக்கேன். ஐயோ வாய்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுடா டே ஜேகே, அப்போ எவ்வளோ கேவலமாக ஃப்ரீ ஃபயர் விளாட்றன்னு பார்த்துக்கோ, அப்போ அட்ட நோபு நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு வேண்டிதான். ஓகே நான் அட்டு நோம்பு நானே சொல்ல மாட்டேன், நான் ப்ரோ பிளேயர், நான் படா 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 ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அது என்ன ஹிந்தியில் ஏதோ சொல்லுவானுங்க ஏதோ சம்திங்னது, ஆ டே ஆ என்னவோ அது யார் சேர்ஜி சொல்லுவோம், சேர்ஜியே ஆமாம் ஏதோ ஒரு பிளேயர் அவங்க நான் கேட்டு சொல்கிறேன், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா. அந்த டாபிக் விட்டு இப்போ இங்கே தான் வெயிட்டான சீன் பார்த்தீங்கன்னா எம்டன் வச்சு எங்கே ஒழிஞ்சிட்டுருக்கான் பார்க்கலாம், நானே நினச்சி பார்க்கல, டே சிங்கம் இஸ் கம்மிங் அப்படின்னு ஒரு ஹெட்டு போடு 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 போடு, யார் கிட்ட இட்ஸ் மீ ஜேகே கேமிங் தமிழ் ரா, வத் என்னடா ஓ நம்ம பையன் நாக் ஆகிட்டானா டிடி கேடியே, ஐயையா முச்ச முச்சிட்டானுங்களா அவனுங்களா, நான் ரிவ்யூ பண்ணிட்டானுங்க தான் நினச்சேன், இது ரெக்கார்ட் பண்ணுற பெரிய தான் கைஸ் எனக்கே தெரியுது, நான் மேட்ச்சில் வேற எங்கேயோ செத்தான்னு நினச்சேன் இங்கே தான் செத்தானாவன், அடா பாவீங்களா படா படா ப்ரோ பிளேயர் வந்திருக்கேன், என்னடா நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் அங்கே கீழே தெரியணும் ஜேகே கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் டாட்டில் வந்து பார்த்தியா, அதுதான் வெயிட்டு. சரி நம்ம நேராக டாப்பிக்குள்ளே போகலாமா வேணாமா, முதல்ல இங்கே சீனை முடிச்சிருவோம், இனிமேல் சீனை பாரா, இப்போ இங்கே பார் கண்ணை மாற்றி மாற்றி அண்ணாத்த அடிக்கலான்னு போனால் நம்பர் டி ராகுல் பயவுள்ள எம்எஸ் டி ராகுல் வந்து படா படா ப்ரோ பிளேயர் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு என் கீழே திருடிட்டான் ப்ரோ, நான் கேஸ் கொடுக்குறேன், ஃப்ரீ ஃபயர் கரினா நான் இவனை ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி சும்மா விட்ருவான். சும்மா அதெல்லாம் ஃபன் பண்ணுறதான், என்ன பேசுறதுனே தெரில, நானும் வீடியோ ஆன் பண்ணிட்டுக்கிறேன், மைக்கிற கனெக்ட் பண்ணிட்டுக்கிறேன், ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேச விடுன்னு பார்த்தா என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ, அதுக்குள்ளே பார்த்தா 7:37 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. சரி விடு நெக்ஸ்ட் டாபிக் உள்ள வரலாம், டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது எதில் விட்டேன், ஆமாம் எதில் ஆரம்பித்தேன் எதில் விட்டேன் ஃபஸ்ட்டு, ஐயையோ அதுக்கு முன்னாடி சோலோவாக போயிட்டு வந்தால் நல்லா இருந்துச்சு, ட்ராவலிங் பயங்கரமாக வங்கமாக இருந்துச்சு, அப்படி இப்படின்னு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா செலவுச்சு, 2000 ரூபா இப்படி இப்படி பண்ணி போயிட்டு வந்துட்டேன். அகெயின் நெக்ஸ்ட் டைம் இந்த தடவை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் பார்த்திங்களா, ஆனால் பிளான் கேன்சல் ஆகிடுச்சு, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுதான் சரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னோ கண்டென்ட் வச்செல்லாம் போகிறாங்க, நம்மளும் இந்த கண்டென்ட் வச்சு போடுவோமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரீபப்ளிக் டே, கர்மம் நான் ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சிட்டேன், இன்றைக்கி ரீபப்ளிக் டே பற்றி பற்றியா மறந்தே மறந்துட்டுருவேன். என்ன ஜேகே சாப்பிட்றதே சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டுறாதீங்க, சத்தியமாக சாப்பிட ஒன்றும் இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும். அது வேறு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வேறு பசங்க வேறு மெசேஜாக போட்டு தள்ளுறானுங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கிறானா மெசேஜ் பண்ண மாட்டாங்க, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வெறும் 130 ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க, ஆனால் அதுக்கே டெக்ஸ்ட் பறக்குது அப்படியே டிங் 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 டிங், என் ஃபோன் ஐஃபோன் ரிங் டோன் வச்சுட்டு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வச்சு டொயிங் 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 டொ டொ அப்படின்னு மியூசிக் இதே போடுது, அப்படியெல்லாம் வருது மெசேஜ் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் ஆ ஒன்றும் பத்தலை நம்மளுக்கு இதெல்லாம் பத்தாதுப்பா அப்படியே சும்மா மியூசிக் போடணும் இன்ஸ்டாகிராமில், சரி மெசேஜில் டன் டடன் டன் டடன் டன் டடன் அந்த மாதிரி மெசேஜ் எப்படி தெரிவிக்கணும் அந்த மாதிரி ஃபாலோஸ் பண்ணோம்னா நீங்கள் முதல்ல போய் ஃபாலோ பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் மெசேஜும் பண்ணுங்கள், ஃபாலோ மட்டும் பண்ணுங்க, மெசேஜும் பண்ணோம் டெக்ஸ்ட் பண்ணவும் பண்ணோம் ஓகேவா. சரி டாபிக்கில் வந்துடலாம், போகலான்னு பிளான் இருந்துச்சு, அப்படியே பார்த்திங்கன்னா கேமிங் தமிழ் அண்ணனை பார்த்துட்டு வரலாம்னு இருந்துச்சு, அவர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான் இருக்காரு கேமிங் தமிழ் அண்ணா, ரிட்டர்ன் வரும்போது நம்ம கேமிங் தமிழை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், அப்படியே தஞ்சாவூர் ப்ளஸ் அப்படியே அப்படியே சுற்றி பார்த்துட்டு கேமிங் தமிழை பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம், அப்படியே ஒரு பிளாக் எடுக்கலாம் கேமிங் தமிழை ப்ரோ பார்த்த மாதிரி அவரோட கேம்லேயே அது இதுன்னு லொட்டு லொசு எல்லாத்தையும் அப்படியே ஒரு டூ ஒரு 3 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம், இந்த பிளான் அப்படியே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்திங்கன்னா நான் சோலோ தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு 4 மெம்பர்ஸ் பிளான் பண்ணோம், ஃபுல்லோவில் அப்படியே அப்படி இப்படின்னு பண்ணி 2 ஆச்சு, 2 இப்போ சிங்கிள் ஆச்சு, சிங்கிளாக சோலோ எப்பயும் போல் நம்ம சோலோ ரைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே ஆயிடுச்சு, நம்ம சோலோ தான் போய் ஆகணும் சொல்லிட்டு சரி சோலோவே வண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே பிளானே சுத்தமாக அங்கே போயிட்டு பசங்க சிங்கெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அங்கேயும் கேன்சல் ஆயிடுச்சு, அப்படியே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பிரச்சனை எனக்கு இருக்குது, அது அப்படியே இன்னும் கொஞ்சம் போக போவாது வந்து வெளியில்லாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வரணும், எப்படின்னா ஐயோ இதே கோர்ட்லேருந்து ஆர்டர் வரணும், அப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு இருக்கோம், அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம், ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க அக்செப்ட் கொடுத்தா தான் நம்ம வீடியோ மேக் பண்ணி போட முடியும் ஓகேவா. அதனால்
அதை பற்றி சொல்ல முடியல, அது அப்பமா விட்டுருங்க. அது மாதிரி அப்படியே கேமிங் தமிழ்நாடு பார்த்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் தான், திருவண்ணாமலை தான், அப்படியே அங்கே தான் பக்கத்தான் நம்ம அந்த ரூட்டு தான் போய் ஆகணும். ஓகேவா, இங்கேருந்து போனோம்னா அப்படி தான் போனோம். அப்படி போனால் திருவண்ணாமலையில் தான் கேமிங் தமிழ்நாடுனா இருக்காரு. அப்படியே ஒரு 8 அவரையும் பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை போட்டு, அண்ணா வணக்கம், நீங்கள் தான் தமிழ்நாட்டில் பெரிய ப்ரோ பிளேயர், அப்படியே ப்ரோ பிளேயர் கூட செல்ஃபி எடுத்துகிட்டு கை குத்துட்டு வரலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு பிளான் போட்டால் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு. பட் அவர் வீட்டு வரையும் போயிட்டு வரலாம் திருவண்ணாமலை வரையும் அப்படின்னு நான் பிளான் போட்டோம். திருவண்ணாமலை போனாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு, ஏன்னா அவ்வளோ தடவை போயிட்டு போனால் கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 or 160 கிலோமீட்டர் சொன்னோம் சம்திங், அவ்வளோதான் வரும் நினைக்கிறேன். இல்லை மேபி எக்ஸ்ட்ரா கூட வர அவ்வளோதான் வரும், அவ்வளோதான் திருவண்ணாமலைக்கு அவர் வீட்டு போகிறது. சரி அப்படியே போயிடலாம் தான் நான் பிளான் பண்ணேன், ஆனால் பார்த்திங்கன்னா போக முடியல, ஏன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனை வர. அவ்வளோ தடவை போயிட்டு ரிட்டர்ன் அங்கேயும் போயிட்டு போனால் ஏன்னா இன்னும் 150 or 120 or 150 or 160 அதே தான் 150 அப்படி இன்னும் 300 இங்கேருந்து தஞ்சாவூர் எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா 350 வரும், 350 50 அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா 50 கிலோமீட்டர் கேமிங் தமிழ் அப்புறம் வீடு, அதுமாதிரி பார்த்திங்கன்னா அதுமாதிரி ஒரு 50 போனோம்னா அங்கே நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆயினதுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். போ அப்படியே ரிட்டர்ன் அவ்வளோதான் கிளம்பியாச்சு, அது எங்கேருந்தோ எங்கே தரமோ அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு ஏன்னா கரெக்டாக இல்லை பாயிண்ட் உங்களுக்கு சொன்னோம்னா தெரியாது இந்த இடத்துல தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. அதனால் 25 போனோம், 25 அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். பாதி பாதி ஏதோ சும்மா ட்ராவலிங் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்ன பண்ணுறது, போக முடியல, ஒரு பிளான் கேன்சல் ஆகுதுல. அது இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக சொல்லலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஆனால் கொஞ்ச நாள் போனால் தான் ஏன்னா கொஞ்சம் இப்போயே அது சொல்லிட்டோம்னா எப்படி சொல்கிறது அது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம B2K மிஞ்சிற அளவுக்கு ஸ்னைப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான், அதனால் லைக்கை தட்டி விட்ரு மறக்காமல். 1:23 எப்படியே சும்மா அப்படியே சும்மா டேமேஜில் மட்டும் இருந்தாலும் வச்சு திரிக்க விட்டுருலாம் அவனை, பட் எங்கே தப்பிச்சு போயிட்டான். ஆனால் எப்போ எங்கே இருந்தால் அடி வாங்கினா, ஆனால் மறுபடியும் ரிவ்யூ பண்ணுறவனுக்கு பாருங்க இங்கே தான் வந்து வாங்கிட்டார் பார்த்தே தலைவரே, அவ்வளோ அடாமல் அடாமல் அவ்வளோதான் முடிஞ்சு. பட் ஆனால் அவனு ஸ்குவாட் வந்துச்சு, இந்த இடத்துல மேட்சே முடிஞ்சிருச்சு, இங்கே தான் ஹைலைட் கத்துறானுங்க, ப்ரோ என்ன ரிவ்யூ பண்ணு, ப்ரோ என்ன ரிவ்யூ பண்ணு, நான் வாழணும் உயிரோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சா அடிச்சுட்டானுக்கிட்டே அவன் ரிவ்யூ பண்ணுறான் அடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் வந்தான், இவனை ஒருத்தன் நாக் பண்ணு, இன்னொருத்தன் என் டீம் மேட்டில் நாக் ஒருத்தன், ஓகே மெடிக்கிட் யூஸ் பண்ணுறான் சேக்கே இன்னைக்கு நம்ம ப்ரோ பிளேயர்னு காட்டி ஆகணும், இந்த சீனை வெயிட்டாக வீடியோ யூடியூப்ல போடணும், நம்ம தான் டைமண்ட் 2 ரீச் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏறி போனால் இன்னொரு நாக்கு, மொத்த பேர் நாக் ஆகிட்டானுங்களா ஜேகே போய் ரிவ்யூ பண்ணானா தலைவர் எம்ஜி ராகுல போய் ரிவ்யூ பண்ணான்னு பார்த்தா அதுக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னொருத்த இருக்கான், சரி மெடிட்டாவது போடு ஜேகே, மெடிட்டா போடு ஜேகே, மெடிட்டா போடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க, ப்ரோ இல்லை என்ன ரிவ்யூ பண்ணு, ப்ரோ ப்ரோ ரிவ்யூ பண்ணு ப்ரோ அப்படின்றா, டே இறா நான் ரி மெடிட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிட் போட்டால் எலிமினேட்டே ஆகிட்டேன். ஓகே கைஸ், ஏதோ சொல்ல வேண்டிய சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் போட்டு முடிச்சுட்டேன், ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. நாளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூவாக போடுறது ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஓகேவா, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய், சீ யூ, லவ் யூ கைஸ். மறுபடியும் நாளைக்கு நல்ல ஒரு நியூஸோட வந்து சந்திக்கிறேன், நல்ல நியூஸ் தான் இனிமேல் வரணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். பை கைஸ்.